Hi friends, welcome back to Otto Kids. பின்விளைவை ஆராயாமல் செயலில் இறங்குவது பல இன்னல்களை தரும் என்பதை ஒரு கதையின் மூலம் நாம் அறியலாம். மகேந்திரன் என்று ஓர் அரசன் தன் பரிவாரங்களுடன் வனப்பகுதிக்குள் சென்று கொண்டிருந்தான். அங்கு ஒரு துறவியின் குடில் இருந்தது. மரங்கள் அடர்ந்த அந்த வனப்பகுதியும் அந்த குடிலும் அரசனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அரசன் துறவியை சந்தித்தான், நமஸ்கரித்தான். துறவியும் அரசனையும் அவர் கூட வந்த பரிவாரத்தினரையும் உணவும் நீரும் தந்து உபசரித்தார். அரசன் துறவியிடம் தனக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லுமாறும் வேண்டினான். துறவியோ, பல கிராமத்தினர் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களும் உங்களைப் போல் இங்கு தங்குவர். ஏதோ என்னால் இயன்றவரை இங்கு வருவோருக்கு உணவும் நீரும் தர முடிந்தது. எனக்கு பணம் தேவைப்படுகிறது. எனக்கு 100 பொற்காசுகள் தந்தால் ஓர் அறிவுரை சொல்வேன் என்றார். அரசனும் உடனே 100 பொற்காசுகளை கொடுத்து விட்டான். பிறகு துறவி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே, இதுதான் என் அறிவுரை என்றார். அரசனுடன் வந்தவர்கள், இது ஓர் அறிவுரையா? இதற்கு 100 பொற்காசுகளா? கெட்டிக்கார துறவி முதலிலேயே காசை வாங்கிவிட்டார் என்று சிரித்தார்கள். ஆனால் அரசன் சிரிக்கவில்லை. இந்த அறிவுரை மிகச்சிறந்ததே. விளைவை ஆராயாமல் செயலில் இறங்குவதால்தான் நாம் தினம் தினம் பல இன்னல்களை அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னான். அந்த அறிவுரையை நகரின் பல இடங்களிலும் எழுதி வைத்தான். அரண்மனையில் இருந்த பல வெள்ளித்தட்டுகளில் கூட அந்த வாசகத்தை பொறித்திருந்தான். அரசருக்கு திடீரென்று முழங்கையில் ஒரு வீக்கம் தென்பட்டது. பிறகு அது கட்டியாக ஆகிவிட்டது. வழி பொறுக்க முடியாமல் அரண்மனை வைத்தியருக்கு செய்தி அனுப்பினான். வைத்தியரும் வந்து பார்த்துவிட்டு இதற்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது என்று கூறினார். ரண சிகிச்சைக்கு நாள் குறிக்கப்பட்டது. மன்னனுக்கு எதிராக மந்திரதேவன் என்பவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். மந்திரதேவன் வைத்தியரை சந்தித்து, நீ மன்னர் மகேந்திரனுக்கு ரண சிகிச்சை செய்யும் போது கத்தியில் விஷத்தை தோய்த்துக்கொள். மன்னன் இறந்து விடுவான். பிறகு நான் அரசனாவேன். உன்னை பிரதம மந்திரியாக ஆக்குவேன் என்றான். வைத்தியனும் அந்த ஆசை வார்த்தையில் மயங்கி போனான். ரண சிகிச்சைக்கு குறிப்பிட்ட நாளில் விஷம் தோய்ந்த கத்தியுடன் அரசனை நெருங்கினான். இரத்தம் படுக்கையில் சிந்தாமல் இருக்க அருகில் இருந்த ஒரு வெள்ளித்தட்டை எடுத்தான். அப்போது அந்த வெள்ளித்தட்டில் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்காமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. வைத்தியனுக்கு வலவலத்து போய்விட்டது. பயந்து விட்டான். தன்னை குறித்து அந்த வாசகம் எழுதப்பட்டிருப்பதாக அவன் நினைத்து கலங்கிவிட்டான். அவன் மூளை வேலை செய்தது. இந்த மந்திரதேவன் நாளை அரசனானால் என்ன ஆகும்? நம்மை பிரதம மந்திரியாக ஆக்க மாட்டான். மன்னரின் முடிவின் ரகசியம் தெரிந்த தன் மீது பழியை சுமத்தி கொன்றும் விடுவான் என எண்ணினான். ஏன் இந்த தயக்கமும் தடுமாற்றமும் என்று கேட்டான் அரசன். அரசனை பார்த்து கண்ணீர் மல்க அனைத்தையும் சொல்லி மன்னிப்பை கோரினான் வைத்தியன். அவனை நம்பிய அரசனும் தொடர்ந்து ரண சிகிச்சை செய்து கொண்டான். பிறகு சூழ்ச்சி செய்த மந்திரத்தேவனை பிடித்து சிறையில் அடைத்தான். அந்த துறவியின் வார்த்தை தன்னை எப்படிப்பட்ட இன்னலிலிருந்து காப்பாற்றியது என நினைத்து துறவியை நன்றியுடன் நினைவு கூர்ந்தான் அரசன். கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.